உங்களை பார்த்தாலே எனக்கு மூடே வல்ல காதல் போட்டு சும்மா நடிக்கிற உள்ள வந்து அப்படியே கொஞ்சம் நீட்டி விடுங்க முளத்து கஞ்சி எல்லாம் வாங்கிக்க. மங்களமாகவே வாழ்வாயம்மா, மங்களமாகவே வாழ்வாயம்மா, மங்களமாகவே வாழ்வாயம்மா, அறிவு எனக்கு
வீட்டுல எல்லா ஊருக்கு இப்ப 10 பேர் இருக்கோம்னா 10 பேரும் எல்லாரும் காவலுக்கு போணும். அத நானும் ஒரு புள்ள காவலுக்கு வந்திருக்கேன். யாருக்கு யாரு இங்க துணைக்கு கிடையாது. உங்க அப்பா யாரு இருந்தீங்க? நம்பி. நம்பி எதுக்காக திணை விதைச்சாருங்க? அது முருகப்பெருமானுக்காக விதைச்சிருக்காரு. முருகப்பெருமானுக்கு திணை விதைத்து யாரு காவலுக்கு கொண்டு வரேன்னு? எல்லாரும் காவலுக்கு போகல, நான் காவலுக்கு போகாம இருக்கிறேனே யாரும் சொல்லிட கூடாது இருக்கா? நீ காவலுக்கு போகணும் அப்பா நிப்பீங்க. எல்லாரும் போறாங்களா? ஆமா, ஊர்ல உள்ள எல்லா பெண்களும் காவலுக்கு போறாங்க. அதாவது பொதுவான ஒரு வாசகம் என்னன்னா, உங்க வீட்டுல 7 பேர் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளை இல்லையா? ஒருவேளை பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா திணை விதைச்சு அந்த திணைக்கு அந்த பெண்ணையே காவலுக்கு அனுப்பி அந்த திணையை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கறேங்கிறது வேண்டது. யாருக்கு? எங்க அப்பா வச்சுக்க வேண்டியது. ஆமா, இதான வேண்டுதல். அப்படியே வேண்டுதல் இல்லையா? இல்ல, தெரியாம கேக்குறேன். அவசியம் ஒரு வீட்டுக்கு யாரு காவலா இருக்க முடியும்? வீட்டுக்கு ஒரு நாய்க்குட்டி வளர்ப்போம், காவலா இருக்கும். ஒரு ஆம்பளை நினைச்சா ஒரு நாய்க்குட்டி அடிச்சு கொண்டு விடலாம். ஆ, இருக்கலாமே. அப்ப யார் காவலா இருக்க முடியும்? வளர்க்கிற நாயை பொறுத்து காவல் நல்லா இருக்கும். என்ன கேக்குறேன்னு புரியுதா? எனக்கு புரியுது. இல்ல, புரியாமையே பேசுறியா? ரொம்ப ரொம்ப சாதாரணமா இதை நகர்த்தி அடுத்த இடத்துக்கு போற வேண்டிய இடம். அத நீ விவரமா பேசுறேன்னு அங்கேயே நின்றுகிட்டே இருக்க. சரி, நீங்களே விவரமா பேசுங்க. இன்னொரு இடத்துக்கு இது நான் வேற இடத்துக்கு போக வேண்டியது. நான் என்ன கேக்குறேன்னா, காவல் காக்குறது யாருமா காப்பான்னு? ஒரு ஊருக்கு யாரு காவலா இருக்க முடியும்? ஊருக்காரவங்க காவலா இருப்பாங்க. ஆம்பளையா பொம்பளையாமா? என்ன பைத்தியகாரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? நான் வந்து பைத்தியகாரத்தனமா பேசல. எல்லா இடத்துலயும் ஆம்பளையா தான் காவல் காத்துட்டு இருக்காங்க. பொம்பளை காவலா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் பொம்பளையில காவல் இல்லையா? யாரு காத்தா? தெரியாத மாதிரியே பேசிட்டு இருக்க. யாராவது ஒருத்தர் சொல்லுமா? ஒரு நேரம் எல்லாமே ஆம்பளையதான் காவல் பார்த்தாங்க, எல்லா இடத்துலயும் பார்த்தாங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல. அப்ப அதை சொல்றது, பெண்களும் காவல் பாக்குறாங்க, ஆண்களும் காவல் பாக்குறாங்க. காக்கும் தன்மை யாரு புரியதுன்னு கேட்டேன். காக்கும் தன்மை பெண்களுக்கு உரியது, ஆண்களுக்கு இல்லையா? காக்கும் தன்மை ஆண்களுக்கு உரியது. எதை ஆக்குறது இது? பொதுமொழி சுவாமி. இது எதை ஆக்குறதுன்னு? எந்த விஷயத்தையுமே ஆக்கக்கூடிய சக்தி ஆண்களுக்கு உண்டு, அதை பாதுகாக்கக்கூடிய சக்தி பெண்களுக்கு உண்டு. அதனால வேண்டிதான் ஆண்களுக்கும் காக்கும் தன்மை பெண்களுக்கும் சொல்றேன். சம்பாத்தியம் இருக்குல்ல, இருக்கு. சம்பாதிச்சுட்டு வர காசை ஆக்குறது புருஷன். ஆமா, அதை வீட்டுல வச்சு காக்குறது பெண்கள். இப்ப காட்டுக்குள்ள நீங்க வந்திருக்கீங்கள, ஏன் காவல் ஆக்குறீங்கன்னு கேட்டேன். நான் தான் திணை விதைச்சிருக்காரு, அதுக்காக காவல் பாக்குறேன்னு சொல்லிட்டேன். என்ன காக்குறது யாரு? காக்குறது நாங்க தான் காக்குறோம். காக்குறது யாரு? என்ன, ஏன் சாமி காக்கணும்? முருகப்பெருமானே இந்த இடத்துல குடிகொண்டிருக்காரு, அதனால நாங்க எதுக்கு பயப்படுங்கிறது இல்ல. பாதுகாப்புங்கிறது அவசியம் கிடையாது. எல்லாரும் காவலுக்கு வந்திருக்கோம், அவ்வளவுதான். எங்க அப்பா தங்கச்சி காவலுக்கு போடணும் சொல்லி தெரியுமா? இருக்காது. யாரு யாரு? பிரம்மா, விஷ்ணு, சிவன். மும்மூர்த்திகளுக்கு என்னென்ன தொழில்? ஆக்கும் தொழில், காக்கும் தொழில், அழிக்கும் தொழில். ஆக்கும் தொழிலுக்குரியவர் யாரு? ஆக்கும் தொழிலுக்குரியவர் பிரம்மன். என்ன மூன்று விதமான தொழில் இருக்கு. படைத்தல் செய்யக்கூடியவர் யாரு? பிரம்மன். காக்கும் தொழில் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு ஆம்பளையா சொல்ல முடியாது, பொம்பளைன்னு சொல்ல முடியாது. தெய்வ சக்தியை கொண்டு பெண்ணினுடைய உருவை மாற்றார். தெய்வ சக்தி இல்லவே நான் சொல்றேன். இயற்கையா அவர் யாரு? ஆம்பளை. அப்ப காக்கக்கூடியது யாரு? உலகத்துல தான் மட்டும் வாழக்கூடாது, இந்த உலகத்துல எல்லாரும் வேணும்னு ஆதிபராசக்தி நினைச்சா. முதல் முதல்ல இந்த உலகத்துக்கு வந்தவளே ஆதிபராசக்தின்னு ஒரு கதை இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஆண்கு
உன்னை வேணுங்கிறதுக்காக இறைவனை உணர்ந்து அம்மாவே படிச்சுட்டு இருக்கும் போது நான் எப்படி எல்லாம் தெரிஞ்சு அப்புறம் நீங்க என்ன அப்புறம் நீங்க எப்படி பேசுறீங்க நீங்க அம்மா நான் கேட்டேன்னா எல்லாத்துக்குமே ஒரு வழியா தான் பதில் சொல்லுங்க ஒரு வழியா பதில் சொல்லணும் இல்ல ஒரு வழியா தான் பதில் சொல்லணும் நான் கேட்டேன்ல நான் கேட்டு வந்தேன் நாடு என்ன தொண்டை நாடு அப்படி எல்லாம் கேட்க போடுது என்ன என்னங்கறத தான சொல்லிட்டு வந்தேன் ஆமா அப்ப கேக்குற கேள்விகளுக்கு அப்படியே பதில் சொல்லிட்டு அப்ப நீங்க கேக்குறது மட்டும் தான் சொல்லணும் ஆமா திருப்பி நான் பேச கூடாது அதான் உன் வேலை என்ன வேலை உன் வேலை நீங்க எனக்கு சட்டம் போடாதீங்க ஒரு வார்த்தை கூட கதையை தாண்டி ஒரு வார்த்தை கூட சொன்னீங்க நாங்க திணைக்கு காவலுக்கு வந்துடும் சொல்லிட்டோம் முடிஞ்சு வச்சுல எனக்கு காவலுக்கு வந்திருக்காங்க யாரும் சொன்னாங்களா இல்லமா பெண்கள் தான் திணையை காக்குறதா அண்ணனை கூப்பிட வேணா கூப்பிடுங்க அண்ணே அண்ணே இங்க அண்ணே அண்ணே ஏ தந்திராஜ் காவலுக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லியாச்சு நாங்க திணைக்காவதே காவல் பாக்குறோம் 70 நாள் கணக்கு அறுவடை முடிஞ்சா நாங்க இங்க இடத்துக்கு போயிட போறோம் இதுல எங்களுக்கு என்ன பாதுகாப்பு வேண்டி கிடக்கு முருகப்பெருமான பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒரு நேரத்துல பயந்தாங்க அப்ப இருக்க முருகப்பெருமான வணங்கக்கூடிய நாங்க எதுக்கு பயப்படணும் எதுக்கு இங்க பயந்து எல்லாரும் இது உண்மை என்ன உண்மை உண்மையே ஏத்துக்கிறதுக்கு உன் மனசு கடுக்குது அப்படி எல்லாம் கிடையாது அவர் ஒரு வாத்தியார் வார்த்தை கேட்போம் திணை விதைத்து திணையை காக்கக்கூடியது ஆனா பெண்ணா தந்தையுடைய வேண்டுதல் எனக்கு ஒரு நீங்க சொல்லுங்க சொல்லுங்க வள்ளிக்கு பாதுகாப்பு ஏதாவது தேவை இருக்கா பாத்தியா வள்ளிக்கு பாதுகாப்பு ஏதாவது தேவை இருக்கா அப்படி பார்த்தா வள்ளி எதுக்காக காவல் பாக்குறாங்க ஏன் பிறந்த எதுக்கு பிறந்தன்றதே வள்ளிக்கு தெரியாது இது நான் தீர்ப்பு சொன்னா யாரோ ஒருத்தர் தப்பா சொல்றதா உங்களுக்கு தெரியும் சொல்லவே கூடாது நீங்களே பேசி முடிச்சுக்கோங்க அப்ப விட்டுருங்க நான் முறைப்படி சரியா சொன்னா தப்பா போயிடும் என்ன ஆகும்னா அதை வந்து மேடைக்கு வந்து சொல்லக்கூடாது நியாயமானது எல்லாருமே காவலுக்கு தான் வந்திருக்கோம் தன்னுடைய சரி அதை விட்டுருவோம் இப்ப காக்கறது ஆண் நான் சொன்னேன் முருகப்பெருமாள் காப்பார் எப்படின்னா தீய வழிகளில் செல்லாமல் கேடு நேர்ந்து விடாமல் காக்குறார் ஆனா அவர் காக்கும் கடவுள் சொல்றோமா இல்ல அம்பா இருக்கான்னு ரொம்ப கருணையானவ அம்மா ரொம்ப கருணை இருந்தவர் தாய் எப்பொழுதுமே பிள்ளைய காக்கணும்னு நினைப்பா கெட்டதுலேருந்து தன்னுடைய பிள்ளைய காக்கணும்னு நினைப்பா இப்ப அம்பாள் காக்குறான்னு வைங்க அவளை காக்கும் கடவுள்னு சொல்றோமா இல்ல காக்கும் கடவுள்னு யார சொல்றோம் மகாவிஷ்ணு சொல்றோம் அவர் ஆம்பளை தானே சொல்றோம் ஆம்பளை தான் சொல்றாரு அப்ப காக்கும் தன்மை யாருக்குரியது ஆம்பளைங்கிற மகாவிஷ்ணு இருக்கு காக்கும் தன்மை ஆம்பளைங்கிற மகாவிஷ்ணு இருக்கு உங்களுக்கு இருக்கு நீங்க மகாவிஷ்ணு பத்தி தான் பேசிங்க அவர் ஆண் தானமா நான் அவர் தான் சொல்றேன் சரி யாராவது ஒரு பெண்ணை சொல்லுங்க அப்படியே
தைரியம்னு இருந்தா எந்த பெண் வேணாலும் பாதுகாப்பா காவலா இருக்கலாம். இப்ப நீங்க நீங்க கேட்டீங்கல்ல சாமி, அதுக்கு என்ன சொல்றது, காவலுக்கு நீ வந்திருக்கமான்னு சொன்னீங்க. அப்படி பார்த்தா இந்த இடத்துல பொம்பளத்துல நான் தான் காவலுக்கு வந்திருக்கேன். உங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேமா, ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. முல்லை நிலத்துல ஒரு பெண் காவலுக்கு வந்தா, அவருடைய காவல் முழுமை விட்டுருச்சா? பெற்றுச்சு. பெறல. ஏன் காவல் முழுமை பெறல? பின்ன ஆனா வந்த வேலை முழுமை விட்டுறது. இன்னொரு விஷயம் ஏ, அது என்ன சொல்லுங்க. இலங்கை, ஆமாமா, அது விளக்கத்தை சொல்லுங்க. திருமலை வேண்டி வந்தா திருமலை திருமணம் பண்ணிட்டு போயிட்டான். திருமணம் பண்ணிக்கிறதுக்காக காவலுக்கு வந்தாங்க. காவல் சரியா இல்ல, காவல் சரியா பார்த்ததுனால அவரை திருமணம் பண்ணி போனாரு. இடையில போய் கூட்டிட்டு போயிட்டாரு. சரி சொல்லுங்க. இலங்கைய ஒரு பெண் காத்தா, தெரியுங்கள சொல்லுங்க. இலங்கையை காத்தது ஒரு பெண்ணு, அவரால் இலங்கையை காக்க முடிஞ்சா? இல்ல. என்ன ஆயிட்டா? காக்க முடியல. கடல்ல, கடலுக்கு இடையில ஒரு பெண்ணு, இந்த கடலுக்கே நான் காவலா இருக்கேன், அடக்க தன்மை கொண்டவள், அந்த பெண்ணால அவருடைய வேலையை சரியா செய்ய முடிஞ்சா? முடியல. இப்ப இங்க வேற எங்கேயாவது ஒருத்தர் ஏதாவது ஒரு இடத்துல, இந்த இடத்துல இவங்க இதை காத்திருக்காங்க, பெண் காத்து பெருமை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? என்னவுமே எப்பொழுதுமே யாருக்குமே தெரியாது. இறைவனே ஒரு சில நேரங்கள்ல தன்னிலை மறந்துடுவார். ஆஞ்சநேய பெருமானை பத்தி இன்றைக்கு நிறைய பேசுறோம். ஆஞ்சநேயர் அப்படிங்கிறவரு தன்னுடைய பலம் என்ன என்பதை அறியக்கூடாது. அடுத்தவர் வந்து உன்னுடைய பலம் இதுதான் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லாத வரைக்கும் நீ எவ்வளவு பெரிய பலசாலி என்பதை நீ உணரவே முடியாதுங்கிற அப்படின்னு ஒருத்தர் சாபம் கொடுத்துறாரு முனிவர். அடுத்தவன் வந்து உனக்கு இவ்வளவு பலம் இருக்கு அப்படின்னு அடுத்தவன் வந்து சொல்லாத வரையும் அவங்களுக்கு தெரியாது, உனக்கே தெரியாது. நாலு பேர் சபையில பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல தெரிஞ்சா கூட தெரியாத மாதிரி வந்துடும். அப்ப நீ தெரிஞ்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிய. பெரியவருக்கு முன்னாடி, பெரியவங்க ஒரு பெரியவருக்கு முன்னாடி நமக்கே ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாங்க. என்ன பண்ணக்கூடாதா? அவர்கள் நம்ம இடத்திலே கருத்து கேட்கும் வரையும் நம்ம பேசக்கூடாது. சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அவங்க கருத்து பேசும் பொழுது அவங்க கருத்தை தடுத்து அந்த இடத்துல போய் சொல்லக்கூடாது. சந்தேகம் இருக்கும் பொழுது அவங்க கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டா கேட்கலாம். இல்ல இல்ல இல்லன்னா கேட்க கூடாது. இப்ப எனக்கு சந்தேகம் இருக்கு. சந்தேகம் இருந்தா சுவாமி, எனக்கு சந்தேகம் இருக்குன்னா உங்க கிட்ட சொல்ல தானே வேணாம். பள்ளிக்கூடம் இல்லமா, வாத்தியார் பாடம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இதுல சந்தேகம் இருக்கு திரும்பி கேட்க? அப்படி கிடையாது. பெரியவங்களே நாலு பேர் பேசிக்கிட்டாங்க, பேசிக்க இருக்காங்க, இல்ல சந்தேகம் கேட்கலாம். பண்ணலாம். மடம் இருக்குல்ல, இருக்கு. மடங்கிறது தெரிந்தும் தெரியாமல் இருக்கு. தெரிஞ்சிருந்தாலும் பேசாம தான் இருக்கணும். ஆமா, தெரியாதது போல இருக்கணும். ஏன் அப்படி கற்றோர்கள் ஒரு நாலு பேர் ஆம்பளை உட்காந்து பேசுற இடத்துல பொம்பளை பிள்ளை வந்து ஏன் பொம்பளை விட்டு பேசுவீங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு, அந்த பேச்சு வந்துடக்கூடாது. இது மடங்கு இருக்கணும் பெண்களுக்கு இயற்கையாகவே. நானும் என்னமா வெக்கம் வெக்கமா? ஆமா. சரி, அது அதை பத்தி பேசக்கூடாதுமா? ஏன் பேசக்கூடாது? நான் பேசக்கூடாது. ஏன் ஜோமி பிள்ளை பேச வேண்டியதானே? ஏன் நம்ம உனக்கு வெக்கப்பட தெரியுமா? எனக்கு இதுவரைக்கும் வெக்கம் வந்தது இல்ல. ஒரு பெண்ணுக்கு வெக்கம்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்தான்.
வெக்கம்னா அவருடைய வாழ்நாள்ல இதான் வெக்கம் அப்படின்னு தெரியல. யார் வாழ்ந்தான் தெரியுமா? அப்படி தடாதக பிராட்டி, தடாதக பிராட்டி மலையதஜ பாண்டியனுக்கும் காஞ்சனவாளிக்கும் பிறந்த பிள்ளை. அந்த தடாதக பிராட்டிக்கு ஏன் வெக்கம்னா என்னன்னு தெரியல தெரியுமாமா? எதனால? எப்பொழுது உனக்குரிய ஆண்டவர்களை நீ பார்க்கின்றாயோ அப்பொழுதுதான் உன்னுடைய உனக்கு வெக்கம் என்பது வரும். உன்னுடைய மூன்று கொங்கைகள் இல்ல ஒன்று மறையும் நீ சரியா சராசரியான பெண்ணாக இருக்க முடியும்னு அசரி அன்றைக்கே ஒழித்தது. அது வரைக்கும் அந்த அம்மா எல்லா இடத்துக்கும் வாழை எடுத்துக்கிட்டு போய் எல்லா இடத்துலயும் ஜெயிச்சலாம் வந்தாங்க. எப்ப அவரை பார்த்தாங்க அப்ப அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு அசரி ஒழிச்சு நீ பறக்கும்போது எதுவும் ஒழிச்சாமா? நான் பிறக்கும் பொழுது என்ன பிறக்கும் போது அஞ்சு பொருளோட பிறந்தேன்னு சொல்லுவாங்க. வெக்கப்படணும்னு கேட்டா அதுக்கு சொல்லுங்க, அதை விட்டுட்டு ஏமா வெக்கம்னா என்னன்னு தெரியாத ஒரு பொம்பளை போய் வெக்கப்படணும். வெக்கப்படக்கூடிய நேரம் வரும்போது வெக்க வரும். ஏமா பருவம் வந்துருச்சு உனக்கு, மங்கை பருவம். இதுவரை நான் வெக்கப்பட்டதே இல்லைங்கிற மங்கை பருவம் தான் வெக்கப்படணுமா? ஆமா பருவத்துக்கு ஏற்றார் போல குணங்கள் மாறிக்கும்ல. அப்படி மாறல என்ன இருக்கும் அதையும் மாறி போயிடுச்சுன்னு வைங்க உண்டான வயது வந்துருச்சு ஆனா பருவத்துக்குள்ள என்ன பண்ணணும் ஏண்டா இங்க வந்தோம்னு நீங்க போகணும். நீங்க வேற சும்மா இருங்க. இதுல பரமகானத்தை நீங்க பரமகானத்தை I'm
ஆமா நேரம் காலம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த நேரம் காலம் பார்த்து எது வந்தாலும் சாப்பிடணும். நேரம் கிட்ட நேரத்துல சாப்பிட்டா செரிமானம் ஆகாது, அப்புறம் உடம்பு சரியாது. நேரம் காலங்கிறல்ல நேரம்னா என்ன காலம் தான், நேரம் கூடி வரும் நேரத்துல காலம் நல்லா இருக்கும். மணிக்கணக்கு காலம்னா பொழுது கணக்கு. ஆமா இத சொன்னாலும் என்னத்தை சொல்றது, ஒண்ணுமே சொல்லாதீங்க. நீங்க நேரங்கிறது இவ்வளவு நேரம் ஆகுது அப்படிங்கிற அந்த நேர அளவு கணக்கு. ஆமா காலங்கிறது இப்ப காலம்னா பொழுது என்ன, இப்ப ஒரு நாளுக்குல ஒரு நாளைக்கு எத்தனை ஜாமம் இருக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கு 8 ஜாமம். ஒரு நாளைக்கு எத்தனை முகூர்த்தம்? 16 முகூர்த்தம். ஒரு நாளைக்கு 8 ஜாமம், ஒரு நாளைக்கு 16 முகூர்த்தம். சரி அப்ப அப்ப ஒரு ஜாமத்துக்கு எத்தனை முகூர்த்தம் யாராவது சொல்லுங்க பாப்போம். அது இருக்க போல நீங்க எழுப்பி பாக்குறீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை நாளைக்கு? ஆமா போடு அடுத்து எல்லாத்தையும் எழுப்பி விடுங்க போட்டு. பாவமா உட்காந்துருக்க. மூணே முக்கால் நாளைக்கு ஒரு முகூர்த்தம். மூணே முக்கால் நாளைக்கு, மூணே முக்கால் நாளைக்கு அப்படின்னா அது ஒரு முகூர்த்தம். அப்ப ஒரு நாளைக்கு 16 முகூர்த்தம்னா மொத்த நாளிகளவு. இப்படி எல்லாம் போட்டு களை போட்டு நம்ம மாட்டுக்கு போயிடணும். அடுத்த வருஷம் வரும்போது யாராவது சொல்லுங்க. சரி அப்ப ஏன் வந்தேன்னா, எதுக்கு வந்தீங்க? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு வந்தேன். மாப்பிள்ள 4.5 காசுக்கு 7 ரேட் கத்திரிக்கா, ரூபாய் கத்திரிக்கா கத்திரிக்கா சொல்லுங்க. மாப்பிள்ள யார் ஒரு ஜாமத்துக்கு 2 முகூர்த்தம். அப்ப 8 ஜாமத்திற்கு 16 முகூர்த்தம், அதான் ஒரு நாளினுடைய கணக்கு. ஒரு ஒரு முகூர்த்தத்துக்கு 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம். அப்ப ஒரு ஜாமத்துக்கு 3 மணி நேரம், 8×3=24. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் கணக்கு முடிஞ்சு. இதான் கணக்கு. நாளிகை கணக்கு வேற. நான் மணிக்க இது வந்து மணிக்கணக்கு. அதுதான் அதைதான் நீங்க புரிஞ்சுக்கலாம். 1.5 ஒரு முகூர்த்தத்துக்கு 3/4 நாளிகைன்னு 1.5 மணி நேரம் சொல்லிட்டேன்ல. அப்ப நாளிகை 3/4 நாளிகை கொண்டது எவ்வளவு மணி நேரம்? 3/4 நாளிகை கொண்டது 1.5 மணி நேரம். அதே போல அப்ப ஒரு ஜாமத்துக்கு எத்தனை நாளிகை வரும்? 3×3=6. 5×1/4, 5×1/4 அப்படின்னா அப்ப 3×3=6, 6×1=7, 7.5 நாளிகை. அப்ப ஒரு ஜாமத்துக்கு 7.5 நாளிகைனா 8 ஜாமத்துக்கு எத்தனை நாளிகை கணக்கு பண்ணி வச்சுங்க.
முந்தியை மறந்து விடுது. சுப்பிரமணிய கடவுளுக்கு முந்தைய தெய்வம் இல்லை என்று சொல்லக்கூடிய கந்த கடவுளையே உனது கடவுளாக அடைய வேண்டும் என்பதன தாசி திருமணத்துக்கு விருப்பம் உள்ள சாமி திருமணத்துக்கு விருப்பம் திருமணம் செய்து என் அண்ணா கண்டு வகிழ்வு எழுதி